ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தளத்தில் ரிலீஸ் ஆன மாறன் திரைப்படம் அல்ட்ரா லெவல் நெகட்டிவ் ரிவ்யூஸை சம்பாரிச்சிட்டு வருது. அதுக்கான மிக முக்கியமான காரணம், மாறன் திரைப்படத்தோட ரைட்டிங் ரொம்பவே மோசமாகவும் சீன்ஸ் எதுவுமே கிரிப்பிங்காக இல்லாமல் ரொம்பவே லேசியாக இருந்துச்சு. இந்த வீடியோ மாறன் படத்தோட ரிவ்யூ கிடையாது, ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கூட அந்த படம் ஒரு வர்த்தான படமாக எங்களுக்கு படலை. அதனால அந்த படத்தில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண சில மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலை பார்க்குற பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. என்னதான் நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்தாலும் மெம்பர்ஸ்க்கு செப்பரேட்டாக எதுவும் காமிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஜாயின் பட்டனை நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணலான்னு இருக்கோம். ஈவன் அந்த ஜாயின் பட்டனை நாங்கள் ப்ரொமோட் கூட பண்ணது கிடையாது. அதனால சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தந்தா போதும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? படத்தோட ஸ்டார்டிங்ல வர ஃபிளாஷ்பேக் சீன்ல பாத்தீங்கன்னா, மாறனோட அப்பா சத்யமூர்த்திட்ட எவிடன்ஸை கேட்டு சில ரவுடிஸ் மடக்குவாங்க. அப்போ சத்யமூர்த்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தன்னோட ஒய்ஃபை ஆட்டோவில் போக சொல்லுவார். அந்த ரவுடிங்க எந்த அளவுக்கு மடையணுங்கன்னா, சத்யமூர்த்தியோட ஒய்ஃபை மடக்கி வச்சுட்டு எவிடன்ஸ் எங்கன்னு கேட்டால் கொடுத்துட போகிறான். சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள பாவம் பார்த்து விட்டுட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த ரவுடிங்க எவிடன்ஸை வாங்க வந்தோங்கிறதையே மறந்துட்டு சத்யமூர்த்தியை மட்டை வேற பண்ணிடுவாங்க. அந்த எவிடன்ஸை சத்யமூர்த்தி வேற யாருக்கிட்டையாவது கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இது என்ன பிரமாதம்? சரி, இதை கூட மன்னிச்சிடலாம். சத்தியமூர்த்திய மட்டை பண்ண அப்புறம் மாறன் ரத்த கரையோட ஹாஸ்பிட்டலுக்கு போவான். டி ஷர்ட்ல ரத்த கரையோட வர அந்த சின்ன பையன் யாரு என்ன ஏதுன்னு கூட கேட்காம அந்த நர்ஸ் குழந்தைய தூக்கி கொடுக்குற சீன் இருக்கே, அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. இப்படி ஒரு லேசி ரைட்டிங்கோட தான் படம் ஸ்டார்ட் ஆகும். இதுல இன்னொரு மைனர் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் என் தங்கச்சிய நான் தான் பாத்துப்பேன்னு சொல்ற சீன்ல, முந்தின நாள் சத்தியமூர்த்திய மட்டை பண்ணும் போது போட்டுட்டு இருந்தா அதே டி ஷர்ட் தான் போட்டுட்டு இருப்பான். பட் அந்த ரத்த கரையே இருக்காது. இதுக்கே டென்ஷன் ஆகாதீங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான். அடுத்து வர தனுஷ் இன்ட்ரோ சீன்ல பாத்தீங்கன்னா, சத்யமூர்த்திட்ட எவிடன்ஸ் கேட்ட மாதிரியே மாறன்ட்டையும் எவிடன்ஸ் கேட்டு சில ரவுடிஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுல ஒரு ரவுடி ஒரு பாட்டில எடுத்து மண்டையிலேயே அடிப்பான். கிளாஸ் ஆர் பாட்டில் பீசஸ் நம்ம மேல பட்டு உடஞ்சா என்ன ஆகும்னு நாங்க ஆல்ரெடி சினிமா மித்ஸ்ல வீடியோல போட்டிருந்திருப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், பாக்கலன்னா பாத்துருங்க. ஆனா நம்ம மாறன் மண்டையில பாட்டில வச்சு அடிச்சுமே, அடுத்த ஷாட்ல ஃபேஸ்ல வாட்டர் பேக்கெட் அடிச்சு லைட்டா தெளிவாகி ஸ்டெடியா எந்திரிச்சு வந்து சண்டை போடுவாரு. அடுத்து வர தங்கச்சி சாமி கும்பிடுற சீன்ல பாத்தீங்கன்னா, இவங்களோட அப்பா சத்யமூர்த்தியோட போட்டோ இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் பெத்த பாவத்துக்காக இவங்க அம்மா அமுதாவோட போட்டோ வீட்டுல எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. இதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா கடைசியில அதுவும் இல்லை. இந்த ட்விஸ்டை நாங்க தேடினதுக்கான காரணம், படத்தோட ஸ்டார்டிங்ல வர அந்த தங்கச்சி சாங்ல பாத்தீங்கன்னா, இவங்களோட மாமா சத்யமூர்த்தி அமுதா ரெண்டு பேரும் ஜோடியா இருக்க போட்டோவை வீட்டுல மாட்டி வைப்பாரு. பட் காலப்போக்கில் அது எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு தோடு வாங்கவும் சரி, ஒரு பைக் வாங்கவும் சரி, கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்குற அண்ணன் தங்கச்சி கேரக்டர்ஸ். தின செலவுக்கு கூட கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வெளியே இஸ்திரி கடை போட்டுட்டு இருக்கும் மாமா கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி சிட்டிக்கு நடுவுல அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளார எலைட் லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க பாருங்க. இதை பார்க்கும்போது தமிழ் படத்துல சிவா பண்ண ஸ்பூஃப் தான் ஞாபகம் வருது. அடுத்து வர இன்டர்வியூ சீன்ல பாத்தீங்கன்னா, மாறன்ட்ட அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் எம்டி எதனால உங்க எல்லாரும் உங்களை சீக்கிரமா வேலையை விட்டு துரத்திடுவாங்கன்னு மாறன்ட்ட கேட்பாரு. அதுக்கு மாறன், உண்மைய யாரு என்னன்னு பார்க்காம அப்படியே எழுதுவன் சார், அது சிலருக்கு பிடிக்காது, அதனால வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேரக்டர், ஆல்ரெடி நம்ம மீடியா கம்பெனி மேல எல்லாரும் சூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. இவன் வேற உண்மையதான் எழுதுவேன்னு திமரா பேசுறான்னு சொல்லும். பட் ரியாலிட்டியில எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையா இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் எழுத முடியும், பொய் எழுதினாதான் சூ பண்ணுவாங்க. பட் இந்த படத்துல அப்படியே அகைன்ஸ்டா சொல்லி ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட தான் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அந்த சீன்லயே மாறனுக்கும் அந்த சீனியர் ஜேர்னலிஸ்டுக்கும் நடக்கிற காம்படிஷனை ரெண்டு பேரும் த நியூஸ் .com அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் போடுவாங்க. அந்த நியூஸ் யார் நியூஸ் போட்டான்னு எதுவும் மென்ஷன் ஆயிருக்காது. பட் அடுத்த ஷார்ட்ல வர ஒரு காலேஜ் பொண்ணு, ஹே மாறன் போட்ட ட்வீட் பாத்தியா அப்படின்னு கேட்கும். வாட் இஸ் திஸ் ரா நரேன்? அடுத்து வர இந்த சீன்ல பாத்தீங்கன்னா, சிகரெட் வேணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது மாறன் ஐ குவிட்னு சொல்லுவாரு. பட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வாயில சிகரெட்டோட நிப்பாரு. மாறன் மண்டையில கோளாரா இல்ல நம்ம மண்டையில கோளாரான்னு நினைக்கிற அளவுக்கு தான் படம் போகும். அடுத்து அரசியல்வாதியா வர பழனி கேரக்டர்ட்ட இருந்து ஏதாவது லீட் எடுக்கணுங்கிறதுக்காக வர இந்த சீன்ல, ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸோட பின்ன கண்டுபிடிக்க கைரேகை நிபுணர்கள் யூஸ் பண்ற ஏதோ ஒரு பவுடரை யூஸ் பண்ணி 4 நம்பர் பின்ன கண்டுபிடிக்கிறாங்க. பட் இங்க ஒரு கேள்வி என்னன்னா,
என்னதான் 4 digit பின் என்னன்னு இவங்க கண்டுபிடிச்சாலும் அது என்ன ஆர்டர்ல வரும்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா 4×3×2×1 அதாவது 24 காம்பினேஷன்ஸ்ல அவங்க டிஃப்ரெண்ட் பின்ஸை ட்ரை பண்ணிருக்கணும். ஸோ கரெக்டான பின்னை போடுறதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/24, விச் இஸ் ரேர்லி பாசிபிள். பொதுவாக இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் 3 முறைக்கு மேலே பின்னு தப்பாக போட்டால் கண்டிப்பாக லாக் ஆகிடும். ஸோ இந்த பிளானே ஒரு வேகான ஒரு பிளான் தான். அடுத்து வர சீன்ல பாத்தீங்கன்னா இது படத்தோட ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னு சொல்லலாம். அந்த ரூம் சர்வீஸ் வேஷம் போட்டுட்டு பழனியோட PA கொடுத்த ஆர்டர் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு மாறன் பழனி ரூம்க்கு போவாரு. அந்த சீனோட கண்டினியூவேஷன்லயே ரூம்ல நடக்கிற கான்வர்சேஷனை மாறன் வெளியே இருக்க வேன்ல உட்காந்துட்டு அயன் சூர்யா ஸ்டைல கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப வர பார்த்திபன் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன்ல பழனி கேரக்டர் காதுல ஒரு மெஷின் வேறன்னு கேட்கும். படத்தோட முக்கியமான ஒரு ட்விஸ்டா இருந்தது இந்த காதுல மெஷின் தான். இந்த சீன்லயே போஸ் வெங்கட் மாதிரியே காதுல மெஷின் மாட்டின இன்னொருத்தன் இருக்கான்னு அந்த சீன்லயே ஈஸியா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஆப்வியஸா வச்சிருப்பாங்க. பட் இந்த ட்விஸ்ட கண்டுபிடிக்க மாறனுக்கு படத்துல இன்னொரு 30 minutes எடுத்திருப்பாரு. சரி, மாறன் கேரக்டர் கவனிக்காம விட்டுடுச்சுன்னே வச்சுப்போம். படத்தோட ட்விஸ்டா இந்த காது மெஷினை வச்சதெல்லாம் ரொம்பவே அநியாயங்க. அடுத்து வர பிளைட் சீன்ல பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பிளைட் டேக் ஆஃப் ஆகும். பிளைட்ல 2 பேரும் கடல போட்டு முடிச்சதும் மறுபடியும் பிளைட் சென்னையிலேயே லேண்ட் ஆகும். என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு அட்லீஸ்ட் அந்த எவிடன்ஸ் சோசியல் மீடியாலயாவது ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் செலிபிரிட்டி ரேஞ்ச்ல இருக்க ஒரு ஜர்னலிஸ்ட்னா கண்டிப்பா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும். எந்த நியூஸ் சொன்னாலும் ஈஸியா ரீச் ஆகும். பட் அதை ஏன் கடைசி வரைக்கும் பண்ணலன்னு தெரியல. சரி மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதையும் தாண்டி படத்துல பாயிண்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் Part 2 போடலான்னு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கோமாளி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வீடியோ போட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நன்றி.